Assalamualaikum, welcome to Zarina Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சேமியா பண்ண போறேன். அது நான் எப்படி பண்றேன்னு நீங்க பாருங்க. இந்த YouTube சேனல்ல இருக்கிற वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சுட்டுச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கறேன். 2 டேபிள்ஸ்பூன்ஸ் oil. ஆயில் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ணுறதுனால வந்து நம்ம ஆயிலையும் கம்மியாக எடுத்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஆயில் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஆயில் நல்லா சுடுறது அதில் தெரியுதுங்க. நல்லா சுட்டு வந்த உடனே 4 பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போடுறேங்க. அப்புறம் தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கல நல்லா நல்லா வந்து வதங்கணும். சாஃப்ட்னஸ் எங்களுக்கு சாஃப்டாக வதங்கி கிடைக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கிண்டிருக்கங்க. இது வந்து கெஸ்ட் யாராக வந்திருக்கீங்களோ உங்களுக்கு காலையில் என்ன சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல. அதே இது அவங்க வந்து வந்திருக்கீங்களா நம்ம நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற இன்னொரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு காலையில் போரிங்கான பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சிக்கன் இருந்தது ஸ்வீட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் போட்டு நீங்கள் சாதாரணமாக சேமியா பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸும் இதை லைக் பண்ணுவாங்க, பெரியவங்களும் லைக் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களும் காலையில் அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு விஷயங்க இது பண்ணையிலே நான் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே கம்பல்சரி வந்து அதிகமாக தண்ணி 1 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சூடான வெந்நீர் குடிக்கிறதுனாலும் ஓகே, இல்லைன்னா தேன் கலந்து சூடான வெந்நீரில் குடிக்கிறதுனாலும் ஓகே. அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் வந்து சூடான வெந்நீரிலே தேன் கலந்து குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்மளோட நேச்சுரலே நம்ம பாடியோட சிஸ்டம்ஸ் தான் நல்லா வேலை பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தேன் போட்டு நம்ம தண்ணி குடித்தாலே போதும். நல்லா வந்து மூட் நம்மளோட மைண்டும் நல்லா செட் ஆகும், ப்ளஸ் வந்து நம்ம பாடிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நம்ம நல்லா வேலையும் பார்க்கலாங்க. கடாய் தாங்க பார்க்க பெருசு, அவ்வளோ குவான்டிட்டியில் நான் பண்ணலை, சாதாரணமான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன். என்ன அது பிடிக்காமல் இருக்கிற ஒன்றுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணுறேங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 1/2 கிலோ கறி இருந்தது, அதனால் அதுக்கு வந்து பெரிய ஸ்பூனிட்டு இந்த ஸ்பூனிட்டு 1 இது போட்டிருக்கேன். இப்போ வந்து அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பட்டை கிராம்பு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு தாளிக்கையில் வந்து அது சில பேருக்கு சாப்பிடையில வாயிலப்படுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறதுனால வந்து சில பேர் பிடிக்காது சாப்பிடல. அந்தந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பட்டை கிராம்பை வந்து அரைச்சி வச்சுக்கணும். அது நம்ம தேவைங்கிற நேரத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கேன். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 கரண்டி போட்டுக்கிறேங்க. சிக்கன் பொடிங்க, இது வந்து ஆச்சி சிக்கன் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேங்க. எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியும், அதோட அளவும் தெரியும். ஸோ அப்படிங்கிறதுனால நான் சாதாரணமாக போட்டுக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கரண்டியில் 1 கரண்டி அப்படி வந்து நீங்கள்
மிளகாய் தூள் ஆட் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த கரண்டியில ஒரு கரண்டி போடுங்க. அப்படி மிளகாய் தூளும் ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த கரண்டியில ஹாஃப் கரண்டி போட்டா போதும். சிக்கன் தூள் போட்டாங்க, இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து இந்த கரண்டிட்ட போட்டுக்கிறேன். பாருங்க இவ்வளவு தேவையோ காரத்துக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமா காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்கும் பின்ன நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பாருங்க கிரேவி நல்லா திக்கமா வந்துருது, மசாலாவோட ஸ்மெல்லும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போடுறேன், பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து முதல்ல இறங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் நான் இதை ஃபஸ்ட்டே போடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு போட மாட்டேன், லாஸ்ட்டாக தான் போடுவேன். சில பேர் கேட்பாங்க எதனால நீங்கள் இதை ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னு கேட்பாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன். சிக்கன் பீசஸ் வந்து பெரிய பெரிய பீசஸாக இருந்தது, அதை வந்து அந்த பக்கோடா போடுறதுக்கு கட் பண்ணுவீங்க தெரியுமா வீட்டில், அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுலேருந்து சிம்லர் பீசஸாக ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்போ பண்ணுறேன்னு, இதை வந்து இப்படி போட்டு நல்லா வந்து உடையாமல் வந்து கிளறுங்க. ஏன்னா வந்து சின்ன பீசஸாக இருக்கிறதுனால உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போ இல்லை நல்லா வெந்ததுக்கு பிறகு கீழேருந்து எடுத்து விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டுருவோம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஆரம்பம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இப்போ ஹாஃப் கப் இதில். இப்போ இதில் வந்து 15 minutes அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இது வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்க நல்லா வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, தண்ணி விட்டு கறி வந்து நல்லா கட்டி செய்யுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம சேமியா நம்ம பாக்கெட் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்க பாக்கெட் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் தண்ணி பத்தலன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காலையில் எந்திரிச்சு டிஃபன் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நான்வெஜ்ல செஞ்சு அசத்தலாம். தண்ணி தேவைப்படுதுங்க, ஏன்னா சிக்கன் வந்து 10 minutes தான் ஆகுது. ஸோ அப்படிங்கிறதுனால சேமியாவுக்கும் தண்ணி தேவைப்படுது. இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 cup தண்ணி எடுத்திருக்கேன், ஏன்னா 1.5 packet சேமியாவுக்கு நான் வந்து 1 cup இதில் தண்ணி எடுத்திருக்கேன். தேவைக்கல நம்ம ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த நேரத்தில் வந்து சிக்கன் வேகிறதுக்கும் நான் வந்து 1/2 cup தண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் இப்போ வந்து இதுக்கு தண்ணி விட்டு கிளம்பப்பாங்க. ஓகேங்க, இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், 1/2 cup தண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நான் 1.5 packet போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கிடைக்காம போயிடுமே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறதுனால 1/2 cup எக்ஸ்ட்ராவே தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சேமியாவும் உங்களுக்கு வேகணும் கறியும் கொஞ்சம் வேகணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், இதை வந்து நான் இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிடுறேன். இதை வந்து ஒரு 5 இல்லைன்னா 10 minutes கழிச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.